அனைவருக்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாள் பகுதியில் இன்றைக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்க்கலாம். இன்று பிலவ வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது, சித்திரை மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3 மே 2021. இன்று சப்தமி இரவு 7:37 வரைக்கும் இருக்கு, அதன்பின் அஷ்டமி. உத்திராட நட்சத்திரம் பகல் 1:55 வரைக்கும் இருக்கு, அதன் பின் திருவோணம். சுபநாம யோகம் பத்ரம் கரணம். இன்றைய நட்சத்திர யோகம் சரியா இல்லை, பகல் 1:55 வரைக்கும், அதன் பின் அமிர்த யோகமா இருக்குது. இன்றைய தியாஜியம் நாழிகை 29, நாழிகை 0.46, அகசு நாழிகை 31.01, நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய மேஷலக்ன இருப்பு நாழிகை 1.49, சூரிய உதயம் காலை 6, காலை 5:57. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, குடிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய குறிப்புகளை பார்க்கலாம். இன்று மேல் நோக்கு நாள், ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் பவனி, இன்று திருவோண விரதம், இன்றைய சிரார்த்த திதி சித்திரை மாதம் தேய்பிரை சப்தமி, இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்க்கலாம். சூரியன் பரணி 1ஆம் பாதத்திலும், சந்திரன் உத்திராடம் நட்சத்திரத்திலும், செவ்வாய் திருவாதிரை 2ஆம் பாதத்திலும், புதன் கிருத்திகை 3ஆம் பாதத்திலும், குரு அவிட்டம் 4ஆம் பாத சாரத்திலும், சுக்கிரன் கிருத்திகை 1ஆம் பாதத்திலும், சனி பகவான் திருவோணம் 1ஆம் பாதத்திலும், ராகு பகவான் ரோகிணி 3ஆம் பாதத்திலும், கேது கேட்டை 1ஆம் பாதத்திலும் என நமது நவக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா, இன்னைக்கு திருவோண விரதம் இன்னைக்கு தான். ஏன்னா இன்னைக்கு 1:55 வரைக்கும் நமக்கு உத்திராட நட்சத்திரம் இருக்கு, அதன் பின் திருவோணம். பொதுவாகவே பார்த்தோம்னா, இந்த மாதா மாதம் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு செய்வது மிகவும் உத்தமோத்தமம். இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா, அந்த திங்கட்கிழமையும் திருவோணமும் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரங்களும் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரங்களும், இப்போ திங்கட்கிழமை எடுத்துட்டோம்னா அன்னைக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் வந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நாம் ஒரு வழிபாடு, அந்த திருமால் வழிபாடு, பெருமாள் வழிபாடு நாம் செய்யும்போது நிச்சயமான முறையில் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், அது திருமணம் சார்ந்த தடைகளாக இருக்கலாம், அப்புறம் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய விஷயங்களில் தடைகளாக இருக்கலாம், அந்த மாதிரியான தடைகள் அனைத்தும் நிச்சயமான முறையில் நிவர்த்தி ஆகும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.